அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பை அனைவரிடமும் பகிர்வோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன், மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும். துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோமே என்று நம்மையெல்லாம் எட்டு நடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சி நாசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய சனிக்கிழமை விடியலும் 8/4/2023 பங்குனி 25 நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்குவதற்கு முன்பாக சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நாம் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது நடைப்பயிற்சிக்கு முன்பாக 27 தோப்பு கர்ணங்களுக்கு முன்பாக 9 மூட்டு பயிற்சிகள் அவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் நமது தாய் தந்தை நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய பிரபஞ்சம் அதாவது இயற்கை இறைவன் நம்மளுடைய கடவுள் ஆண்டவன் இவர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். பயிற்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக வெதுவெதுப்பான 2 டம்ளர் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது நமக்கு அருகில் எப்பொழுதுமே தண்ணீர் இருக்க வேண்டும். நினைவூட்டும் பொழுது அல்லது தாகம் எடுக்கும் பொழுது நாம் தண்ணீர் பருகி கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு அருகில் எப்பொழுதுமே தண்ணீர் இருக்க வேண்டும். நம்மளுடைய எட்டு நடை பயிற்சி தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பருகிறோம். அது இயல்பாக இருக்கிறது. நம்மளுடைய விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், அவைகளும் இயல்பாகவே இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம், ஒரு நாசியில் மட்டுமே சுவாசம் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அடுத்து ஒரு 20 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். என்ன கேள்விகள் என்றால், நாம் எதற்காக இப்பொழுது இந்த பயிற்சி அதாவது இந்த எட்டு நடை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா? நமது இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது? எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இன்னும் எத்தனை நாட்களில் அடையப் போகிறோம்? இது போன்ற கேள்விகளை நமது மனதில் எழுப்பணும். அதற்கான விடையை நாம் தேடணும், கூறணும், தொடர்ந்து பயணிக்கணும். நம்ம எதற்காக இப்பொழுது எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? இது கேள்வி. இந்த கேள்விக்கான விடை, நாம் நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நாம் நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நாம் நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக.
இந்த மூன்று பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். புதிதாக இணைந்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே நாம் நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம குறிப்பிடணும். மற்றவர்கள் வேண்டுமென்றால் மீட்டெடுப்பதற்காக பெறுவதற்காக அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் நடந்துட்டாலே ஆரோக்கியம் நம்மோடு வந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக நாம் நித்தம் நித்தம் நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல் கேள்விக்கு விடையாக கூறுகிறோம். இரண்டாவது கேள்வி, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டு இருக்கிறோம்? டைகர் குழுமம் என்பது ஒரு அற்புதமான அமைப்பு, பொதுநலம் சார்ந்த அமைப்பு. இந்த அற்புதமான அமைப்பில் நிறைய நேர்மறையாளர்கள் பயணிக்கிறார்கள். ஆகையால் அவர்களோடு இணைந்து பயணிக்கும்போது நாமும் நேர்மறையாளராக மாறுகிறோம். நாம் எண்ணியதெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு நாம் இந்த அதற்காகத்தான் இந்த அமைப்பில் இணைந்து பயணித்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற பதிலை கூறிக்கொள்கிறோம். நாம் இலக்கை நோக்கி தான் பயணித்து கொண்டு வருகிறோமா? அடுத்த கேள்வி. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் டைகர் குழுமம் இலக்கு எது என்பதை நினைவூட்டும் விதமாக இந்த கேள்விகளை கேட்கும்போது நாம் இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கிறோம். நாம் வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, நமது மனதை சமநிலையில் கொண்டு வருவது, புத்தியை தடுமாற்றம் இல்லாமல் சமநிலைக்கு கொண்டு வருவது, இப்படி நாம் ஒரு நிறைய பல இலக்குகள் வச்சுருக்கோம். அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இலக்கு தொட்டுவிடும் தூரத்திற்கு வந்துவிட்டது, எட்டி பிடிக்க போகிறோம், வெற்றியடைய போகிறோம். இது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். இலக்குகளை நம்ம அடைந்து விட்ட பிறகு கூட மீண்டும் மீண்டும் புதிய புதிய இலக்குகளை நாம் நிர்ணயித்துக் கொள்வது வழக்கம். ஆகையால் இந்த கேள்விகளுக்கும் இடையே நாம் கூறிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்து நம்மளுடைய நினைவூட்டலில் நன்றி கூறல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லுவோம். அந்த நன்றி கூறலில் நம்மை இந்த அமைப்பில் இணைத்து வைத்த அந்த ஜீவனுக்கு, அந்த சகோதர சகோதரிக்கு, அந்த தோழமைக்கு, ஏன்னா அவங்க சொல்லலைன்னா நீங்கள் இந்த அமைப்பில் இணைந்திருக்க மாட்டீங்க. அவங்களால தான் நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நடந்து கொண்டிருப்பதனால தான் உங்களுக்கு நன்மைகள் பல வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமான அந்த காரணக்கர்த்தாவான அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரருக்கு, அந்த தோழமைக்கு, அந்த ஜீவனுக்கு நீங்கள் நன்றியை சொல்லணும். அவர்கள் அவர்களது குடும்பம் நீடு ஒளிவாள எல்லாம் வல்ல இறைவா நீ துணையிருக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட, இப்போ நாம் வந்து பலனடைஞ்சு பயனடைஞ்சு அதை இன்னும் நாலு பேருக்கு நம்ம சொல்லி அதை நிறைய பேர் கேட்டு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார்களவா, அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டி, இயற்கையை வேண்டி, இறைவனை வேண்டி அவர்களுக்கு நம்ம நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். இவ்வாறாக இந்த விஷயங்களையெல்லாம் நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைக்கி சனிக்கிழமைனாலே இன்னொரு விஷயத்தை நினைவூட்டுவது வழக்கம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அவ்வாறாக கடந்த வாரங்களாக நம்ம வந்து சிலையும் நீ சிற்பமும் நீ அப்படிங்கிற ஐயா நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த புத்தகத்தை இன்றைக்கி இன்னும் கூடுதலாக வாசிக்கப் போகிறோம், சுவாசிக்கப் போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து சிலையும் நீ சிற்பமும் நீ புத்தகத்துக்குள் உள் நுழையலாம். கடந்த வாரம் நம்ம வந்து புத்தகத்தில் இறுதி பகுதியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமாக ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், அதை நம்ம கேட்டோம். இந்த வாரத்தில் அதாவது மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மனதில் உறுதி இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. இந்த வாரத்தில் தடைகளா படிகளா அப்படின்னு ஒரு தலைப்பில் ஆசிரியர் எழுதியிருப்பார். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான பகுதி. அவர் ஒரு குள்ளமான இளைஞர், ஆனால் அவரது பேச்சையும் செயலையும் எல்லோரும் விரும்பினார்கள். யார் அவர்? காசிக்கு வடக்கே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தில் மொகல் சிராஃப் என்ற ஒரு சிற்றூர். அந்த ஊரில் ஒரு ஏழை தந்தைக்கு ஒரு ஏழை மகன் பிறந்தான். அவன் ரொம்ப குள்ளமான சிறுவனாக இருந்தான். ஆனால் அவனது தன்னம்பிக்கை ரொம்ப உயரமாக வளர்ந்திருந்தது. அவனுக்கு 1.5 வயது இருந்தபோது சாதாரண குமாஸ்தாவாக பிழைப்பு நடத்தி வந்த அவனது தந்தையும் மறைந்தார். தாய் வழி தாத்தா வீட்டில் வளர்ந்தான் சிறுவன். தாத்தா நல்லவர், ரொம்ப அன்பானவர். ஆனால் அவரும் வசதியானவர் இல்லை. அவர் வீட்டிலும் நிறைய குழந்தைகள் இருந்தனர். எனவே ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே அவர்களால் உண்ண முடிந்தது. பல சமயங்களில் அதுவும் இல்லாமல் பட்டினி கிடக்க நேரிட்டது. ஆனால் வறுமை, பசி ஏதாலுமே அந்த சிறுவனின் திறமையையும் உழைப்பையும் கெடுக்க முடியவில்லை.
சிறுவனது ஆங்கில உச்சரிப்பு ஆசிரியர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. ஒரு நாள் திருவிழா பார்த்துவிட்டு நண்பர்களுடன் அந்த சிறுவன் திரும்பி கொண்டிருந்தான். கங்கை நதியை கடந்து அக்கறைக்கு போக வேண்டியிருந்தது. ஓடக்காரருக்கு கொடுப்பதற்கு அந்த சிறுவனிடம் பணம் ஏதுமில்லை. நண்பர்களிடம் கேட்டிருந்தால் நிச்சயம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. சிறுவனாக இருந்தாலும் சுயமரியாதை உணர்வு மிக்கவனாக அவன் இருந்தான். எனவே காத்திருந்து எல்லோரும் சென்ற பிறகு தனியாளாக கங்கை நதியை நீந்தியே கடந்து அக்கரைக்கு சென்றான். கால்பந்தாட்டம், ஹாக்கி, கிரிக்கெட் என்று பந்து வைத்து விளையாடும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவனுக்கு அதில் விருப்பம் அதிகம். ஆனால் பந்து வாங்க காசு இருக்காது. பழைய துணிகளை இலைகளில் கட்டி அதையே பந்தாக்கி அவன் விளையாடுவான். எந்நேரமும் ஏதாவது புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருப்பதும் அவன் பழக்கமாக இருந்தது. இளைஞனாகி கொண்டிருந்தான் அவன். அப்போது அவன் வயது 16. உயர்நிலை பள்ளி கல்வியை முடித்திருந்தான். மேற்படிப்பை தொடர காசியிலிருந்து காசி வித்யாபீடம் என்ற பள்ளியில் அவன் சேர்ந்தான். அவன் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஆனால் தினமும் அவன் பள்ளிக்கு நடந்தே சென்றான். இப்படி உருவான அந்த இளைஞன் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் இந்திய அரசியலிலும் பெரும் பங்கெடுத்து கொண்டான். பலமுறை சிறை சென்றான். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறைகளிலேயே கழித்தான். 1947 காவல் மற்றும் போக்குவரத்து துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார் அந்த குள்ளமான இளைஞர். கிட்டத்தட்ட இந்த குள்ளமான மனிதரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி 1947 சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் அவர் காவல் மற்றும் போக்குவரத்து துறை மந்திரியாகன்னு சொல்லும்போதே ஓரளவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அவர் யார் என்பது தெரிய வந்திருக்கும். எவ்வளவு ஏழ்மையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு 1.5 வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கதையை சொல்லியிருப்பார். யார் அவருங்கிறதுக்கு பார்ப்பதற்கு முன்பாக அவர் செய்த சாதனைகள் என்ன, அவற்றால் நாமும் இன்றும் எதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பெண் நடத்துனர்கள் வேலைக்கு சாதனை செய்த, அதாவது பெண் நடத்துனர்களை, லேடிஸ் கண்ட்ராக்டர்களை வந்து நியமித்தது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். அப்படி ஒரு சாதனை செய்த முதல் மனிதர் அவர்தான். கலவரம் செய்யும் மக்களை கலைக்க தடியடி நடத்துவது, அதுதான் வழக்கமாக இருந்து கொண்டே இருந்தது. மக்கள் வந்து ஏதேனும் போராட்டக்காரர்களாக கலவரம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை கலைக்க வேண்டும் என்றால் அரசு செய்யக்கூடிய தடியடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இவர் தான் தண்ணீர் அடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, தண்ணீரை பீச்சி அடிக்கும் முறையையும் அவரே அறிமுகப்படுத்தினார். பின்னர் ரயில்வே அமைச்சரானார். 3வகுப்பு பெட்டிகளில், அதாவது சாதாரண, அதாவது ரிசர்வேஷன் டிக்கெட் சொல்கிறோம்ல, அதில் 3வகுப்பு பெட்டிகளில் மின் விசிறி இன்றைக்கி இருக்குது, ஃபேன் சுழலுது அப்படின்னா அதற்கு காரணமும் அவர் தான். ரயில்வே சரக்கு காவல் படையை உருவாக்கினார். 2 ரயில் விபத்துகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இந்த இடத்துல, இப்போதெல்லாம் ராஜினாமா செய் என்று எதிர்கட்சிகள் கூச்சலிட்டாலும் நான் ஏன் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு மந்திரியும் சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வியாக சொல்கிறார். பின்னர் உள்துறை அமைச்சரானார். என்றாலும் அவருக்கென்று சொந்த வீடு கிடையாது. ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் என்று அவர் வர்ணிக்கப்பட்டார். அதாவது வீடு இல்லாத உள்துறை மந்திரி, ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வறுமையிலும் பொறுமை இழக்காத குள்ளமான அந்த மாமனிதர் யார், எல்லாருக்குமே இன்னும் அவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் வேறு யாரும் அல்ல, ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி. அவர் தான் நம்மளுடைய 2வது பிரதமராக இருந்தார். அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து உயரம் வந்து குறைவாக இருப்பார். ஆனால் அவர் பண்ணிய சாதனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு இருக்குது. மனதிலே உறுதி இருந்தால் எதுவுமே தடையல்ல, தடை கற்கள் யாவுமே படிக்கற்கள் என்று உலகிற்கு உணர்த்தியவர் அவர் அப்படின்ட்டு
நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன எண்ணிக்கொள்கிறோம், எனக்கு இது இல்லை அது இல்லை என்னால் இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் தடைக்கற்களையே படிக்கற்களாக மாற்ற முடியும் அப்படின்னு ஐயா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். கரப்பான் பூச்சி வீட்டு பாடகன். அந்த பையன் வீட்டில் எப்பொழுதும் எலிகளும் கரப்பான்களும் நிறைந்திருக்கும். ஒரு பையனோட வீட்டில் எலிகளும் கரப்பான்களும் எக்கச்சக்கமாக இருக்குமா. அவைகள் நிரந்தர விருந்தினர்கள் மற்றும் நண்பர்கள். பல நாட்களில் உண்ண எதுவுமின்றி அவன் பட்டினியாக படுத்து விடுவான். ஆனால் அந்த வறுமையால் அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்த இசையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரே ஒரு பாட்டு அவனுக்கு உலக புகழையும் பெரும் செல்வத்தையும் கொடுத்து விட்டது. பேபி பேபி என்ற பாட்டு. அதை பாடிய அந்த சின்ன பையன் இன்று அமெரிக்காவின் இளம்பருவ கோடீஸ்வரர்களில் ஒருவராக இருக்கிறான். இன்று அவன் கிட்டத்தட்ட 65 மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரன். அவன் பெயர் ஜஸ்டின் பீஃபர். இப்படி வரிசையாக நிறைய பேரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மகன் தந்தைக்கும் செய்யும் உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனின் குடும்பம் வசித்தது மும்பையிலிருந்து புலேஸ்வர் என்ற ஒரு பகுதியில். வசதி குறைந்தவர்கள் வசித்த பகுதி அது. அங்கே 2 அறைகளே கொண்ட ஒரு வீட்டில் அவர்கள் வசித்தனர். அப்பா அம்மாவோடு இன்று அந்த பையனின் சொத்து மதிப்பு 18.5 பில்லியன் டாலர்கள். மும்பைக்கு பக்கத்தில் புலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஏழைகள் மட்டுமே வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த இளைஞரை பற்றி சொல்கிறார். இந்தியாவிலேயே இப்பொழுது அவர் பெரும் பணக்காரர் அவர்தான். ஆமாம், நீங்கள் யூகித்தது சரிதான், அவர்தான் அம்பானி அப்படின்ட்டு குறிப்பிடுகிறார். எப்படி ஏழை சிறுவனாக இருந்தவங்க எவ்வளோ பெரிய ஆளாக மாறுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டீல் மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பாக மனதை மாற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ கார்னகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட கார்னகி ஸ்டீலோடைய உரிமையாளரை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் வால்மார்ட் ராட்சசன் சொல்லிட்டு வால்மார்ட் நிறுவனம் அதனுடைய முதலாளி சாம் வால்டன் அவர்களை வந்து குறிப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய பேர் சாதாரண ஒரு நிலையில் இருந்துட்டு எவ்வளோ பெரிய நபராக மாறினாங்க அப்படிங்கிறத நிறைய ஊடகராணி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு மிகச்சிறந்த டாக் ஷோ அதோடைய தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிறவங்களை பற்றியும் சொல்லியிருப்பார். இப்படி நிறைய பேரை எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டே வருவார். இன்னொரு காலதாமதத்தால் ஆன ஒரு சாதனையை வந்து சொல்லுவார். 1990ஆம் வருடம் அந்த பெண் ரயிலுக்காக காத்திருக்கிறாள். ரயில் 4 மணி நேரம் காலதாமதமாக வருகிறது என்ற அறிவிப்பு வந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ரயில்வே அதிகாரிகளிடம் சென்று கத்தி இருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஆனால் அந்த பெண் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவில்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு நாவலை மனதில் எழுதினாள். ரொம்ப நாளாக தன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கதையின் இறுதி வடிவம் அது. வீட்டுக்கு வந்தவுடன் அதை தன் பழைய டைப்ரைட்டரில் தட்டச்சு செய்ய ஆரம்பித்தாள். அது குழந்தைகளுக்கான ஃபேண்டசி நாவல். எழுதி முடித்து அதை நூலாக வெளியிட வேண்டி 12 வெளியீட்டாளர்களுக்கு அனுப்பினாள். ஆனால் ஒருவர் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் ப்ளூம்ஸ்பெரி என்ற ஒரு வெளியீட்டாளர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார். அதுவும் எப்படி தெரியுமா? அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் சேர்மன் தன் 8 வயது மகளிடம் முதல் அத்தியாயத்தை கொடுத்து படிக்க சொன்னார். அவள் படித்துவிட்டு உடனே 2ஆம் அத்தியாயத்தை கேட்டாள். குழந்தைகளுக்கான நாவல் எப்படி இருக்கிறது என்பதை குழந்தைகள்தானே முடிவு செய்ய வேண்டும், அதுதானே சரியாகும். அவருடைய டெக்னிக் வெற்றிகரமாக வேலை செய்தது. அவரும் நாவலை வெளியிட்டு முன்தொகையாக அந்த பெண்ணுக்கு 1500 பவுண்டுகளை மட்டும் கொடுத்தார். அந்த நாவல்தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்று தீர்த்த ஹாரி பாட்டர் நாவல். அதன் 4வது பாகம் ஒரே நாளில் 372,775 பிரதிகள் விற்றன. அமெரிக்காவில் 2 நாட்களில் அது 30 லட்சம் பிரதிகள் விற்றன. அதனுடைய 7வது பாகம் முதல் நாளே 11 மில்லியன் பிரதிகள், அதாவது 1,10,00,000 பிரதிகள் விற்றன. ஒரு தமிழ் நூலாவது இப்படி விற்காதா என்ற ஏக்கம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
ஹாரி பாட்டர் நாவல் பாகங்களை எழுதிய அந்த பெண் ரவுலிங் இங்கிலாந்துக்காரர். இன்று உலகின் பெரும் பணக்காரர்களில் அவரும் ஒருவர். காத்திருந்தது வீண் போகவில்லை. நாமும் எத்தனையோ தடவைகளில் எதற்கோ காத்திருக்கிறோம், ஆனால் அந்த மாதிரி நேரங்களை ஆக்கப்பூர்வமாக நம் வளமான வாழ்விற்காக பயன்படுத்தியிருக்கிறோமா? அல்லது எரிச்சல் அடைந்து சமுதாய அமைப்பை திட்டிக் கொண்டு நேரத்தை வீணடித்திருக்கிறோமா? நிந்தித்து பார்ப்பதை நிறுத்துங்கள், சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டு, வறுமை, பசி, பட்டினி, நிறம், இனம், பாலியல் வன்முறை, குடும்ப வன்முறை, சிறைச்சாலை, தண்டனை, போராட்டம், நோய், அன்பின்மை, அன்னையின்மை, தந்தையின்மை, கல்வியின்மை, இனப்பாகுபாடு, பால் பாகுபாடு, இப்படி எதுவுமே மனிதர்களின் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் சாதனைக்கும் தடையாக இருந்ததில்லை. மனம் என்ற ஒன்று மட்டும் செம்மையாக இருந்தால் மனதில் உறுதி வேண்டும். பாரதி வாக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அப்படின்ட்டு ஆசிரியர் இந்த இடத்துல என்னென்னமோ பிரச்சனைகளை காரணங்கள் நாம் கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாத்தையும் அவங்கள தான் பட்டியலில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் புத்தகம் வாசிக்க வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் இந்த புத்தகம் உங்கள் கைக்கு கிடைக்குமானால் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நபர்களையும் நாம் ஏற்கனவே பார்த்த லால் பகதூர் சாஸ்திரியாகட்டும், இப்பொழுது பார்த்த ரவுலிங் ஆகட்டும், எல்லாருக்குமே சூழ்நிலைகள் காரணங்கள் வெவ்வேறுவாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் எல்லோருமே ஒரே இடத்தை சென்றடைந்தார்கள். அதுதான் வெற்றி அப்படிங்கிற அந்த இடம். ஆக நம்ம வந்து எதையெல்லாம் காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமல் அந்த காரணங்களையே காரியங்களாக மாற்றலாம், அந்த தடை கற்களையே படிக்கற்களாக மாற்றலாம் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லி, மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு மனதில் உறுதியோடு பயணிப்போம், வெற்றியை பெறுவோம் அப்படின்னு அந்த பகுதியில் சொல்கிறார். சொல்றதோடு வாருங்கள், நம்மளுடைய எட்டு நடையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், அதன் வண்ணம் சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், இரண்டாவது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. நாம் நம்மளை சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்கிறோம். தொடர்ந்து நாம் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் இந்த நேரத்தில் எப்போதுமே கமெண்ட் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுவதற்காக நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோதனைகளை சாதனைகளை ஆக்கி வெற்றி கண்ட அந்த மாவீரர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சோதனையை சாதனையாக்கி இருக்கிறீர்களா? அது உங்களுக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறதா? ஆம் எனில் ஆம் என்றும், அதை நினைவு கூற முடிந்தால் அதை எவ்வளவு சுருக்கமாக உங்களால் கூற முடியுமோ அப்படி கூறலாம். ஒருவேளை இல்லை எனில் இல்லை என்றும் நீங்கள் குறிப்பிடலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். சோதனைகளை சாதனைகளை ஆக்கி வெற்றி கண்ட அந்த மாவீரர்களைப் போல உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா? இதுதான் இன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ண போகிறது. வாருங்கள், கமெண்ட் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய எட்டு நடையின் இரண்டாம் பகுதியை தொடங்கலாம். நிறைய நேரங்களில் கமெண்ட் பண்ணின சகோதர சகோதரிகள் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நடப்பது அப்படிங்கிறது எக்கச்சக்கமான நபர்கள் நடக்கிறோம், ஆனால் கமெண்ட் அப்படிங்கிறது வருவதே இல்லை. உங்களுடைய கமெண்ட் தான் நீங்கள் என்னோட பயணிக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் யாரோ போல் நீங்கள் பயணிப்பதும், அதை பதில் கூட கூறாமல் நீங்கள் செல்வதும் அப்படிங்கிறது சரியா முறையா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளாக கேளுங்கள். கமெண்ட் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்து பயணிப்பது போல ஒரு நிகழ்வு ஏற்படும். அப்போ தான் நீங்கள் ஒற்றை சிந்தனையாளர்களோடு இணைகிறீர்கள் அப்படிங்கிறத பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கும் அந்த இணைய வேண்டும், இவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து ஒற்றை சிந்தனையாளர்களாக மாற வேண்டும், நேர்முறையாளர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி பழகுங்க. கமெண்டில் கேட்குற கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக அந்த ஆடியோ கேட்குறீங்களாங்கிறதுக்காகத்தான். மற்றபடி நீங்கள் இனிய காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பயணத்தை தொடங்கலாம்.
இடையில் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களையும், உங்களுக்கு ஏதேனும் தோன்றுறது அப்படின்னா அதையும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். சரி, நன்றி. கமெண்ட் செய்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய இரண்டாவது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் வந்து கதைகளும் காரணமும் அப்படின்னு தலைப்பில் ஒரு கதை சொல்லியிருப்பார். அந்த கதை வந்து நம்ம ஏற்கனவே கேட்ட கதை தான், ஆனால் அந்த கதையை ஆசிரியர் வேறு மாதிரி சொல்லுவது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நம்ம கேட்ட கதையவே வேறு கோணத்தில் வேறு ஒரு அற்புதமான ஒரு தளத்தில் சொல்லும் பொழுது அது அந்த சுவாரஸ்யம் அப்படியே எனக்கு பிடித்திருந்தது. அதை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். ஒரு நாள் சில தவளைகள் கூட்டமாக எங்கோ போய் கொண்டிருந்தன. திடீரென்று இரண்டு தவளைகள் ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்து விட்டன. கொஞ்ச தூரம் போனதும் தான் மற்ற தவளைகளுக்கு இரண்டு சகோதரர்கள் குறைவது தெரிந்தது. அவைகள் பாசத்துடன் திரும்பி வந்து அந்த குழிக்குள் உற்று பார்த்தன. உள்ளேதான் இரண்டு தவளைகளும் மேலே வருவதற்காக பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தன. ஆனால் அவைகள் எவ்வளவு முயன்றாலும் அவைகளால் வெளிவர முடியாத அளவுக்கு குழியின் ஆழம் இருந்தது. எனவே மற்ற தவளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, சும்மா முயற்சி செய்து உங்கள் சக்திகளை வீணாக்கி களைத்து சாக வேண்டாம், முயற்சி செய்யாமல் நிம்மதியாக செத்துவிடுங்கள் என்று உரக்க கத்தின. அது கேட்ட ஒரு தவளை தன் முயற்சிகளை கைவிட்டு அமைதியாக அமர்ந்து உயிர் விட்டது. ஆனால் இன்னொரு தவளையோ துள்ளி துள்ளி குதித்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது. கடுப்பாகி போன மற்ற தவளைகள், ஏய் உனக்கு அறிவில்லையா, சும்மா குதிக்காதே, கீழே விழுந்து அமர்ந்து அமைதியாக செத்து தொலை, உன்னால் மேலே வரவே முடியாது என்று உரத்த குரலில் கத்தின. ஆனால் அந்த தவளை மீண்டும் மீண்டும் கடுமையாக முயற்சி செய்தது. கடைசியில் ஒரு வழியாக மேலேயும் வந்துவிட்டது. ஆச்சரியப்பட்ட மற்ற தவளைகள், எப்படி இது சாத்தியமானது, உன்னால் எப்படி முடிந்தது, நாங்கள் தான் அவ்வளவு தூரம் வராது என்று உரக்க சொன்னோமே, அப்படியும் உன்னால் எப்படி வர முடிந்தது என்று அதன் அருகில் வந்து கத்தின. எனக்குத்தான் காது செவிடாயிற்றே, நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கவில்லை. நீங்கள் ஏதோ உரக்க சொல்லி என் முயற்சிக்கு உற்சாகம் ஊட்டுகிறீர்கள் என்று நினைத்தேன் என்று சொன்னது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பது இதுதான். எப்போதுமே நாம் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளையே கேட்க வேண்டும். எதிர்மறையான சொற்களுக்கு நம்மை நாமே செவிடாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றியை அடைய முடியும். இப்படி அந்த தவளை கதையை நாம் வந்து மலையேற போட்டி அதில் வந்து ஒரு தவளை வென்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர் சொல்லும் போல ஒரு ஆழமான குழியில் விழுந்த இரண்டு தவளைகள் முயற்சி செய்து மேலே வருகிறது. அதில் சுற்றி உள்ளவர்கள் நெகட்டிவ் வேர்டு சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அப்படியே ஒரு தவளை இருந்து மறைந்து விடுகிறது அப்படின்னும், ஒரு தவளைக்கு காது கேளாத காரணத்தினால் சுற்றி உள்ளவங்க எல்லோரும் நம்மளை உற்சாகம்தான் ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குதிச்சு குதிச்சு மேலே வந்து வெற்றி கன்றது அப்படிங்கிறதையும், ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படிங்கிறதுல ஆசிரியர் சொல்கிறார். வெற்றி மட்டும் முக்கியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. ஆனால் மிக முக்கியமான நிகழ்ச்சி. அவர் பெரிய பணக்காரர், பணக்காரர் என்பதை விட கோடீஸ்வரர் என்றே சொல்லலாம். அவர் ஒரு நாள் காலையில் தினசரியை பார்த்து கொண்டிருந்தார். அதில் வந்த ஒரு இறப்பு செய்தியை படித்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏன், அதில் அவர் பெயரை போட்டு அவர் இறந்து விட்டதாக செய்தி சொன்னது. ஆனால் அது ஒரு தவறான செய்தி. அவர் பெயரில் இருந்த யாரோ இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் என்று நினைத்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதோடு அவரை பற்றி சிலரின் கருத்துக்களும் வெளியிடப்பட்டிருந்தன. வெடிமருந்து ராஜா இறந்து போனார் என்று அவர் வர்ணிக்கப்பட்டிருந்தார். இன்னொருவரோ அவரை
மரணத்தை விற்கும் வியாபாரி என்று வர்ணித்திருந்தார். ஐயோ கடவுளே, என் இறப்புக்கு பிறகு இப்படியா நான் நினைவு கூறப்படுவேன்? இந்த எண்ணம் அவரை என்னவோ செய்தது. அப்போது அவர் முடிவு செய்தார், இனிமேல் அமைதிக்காக உழைக்க வேண்டும் என்று. அதன்படியே தன் மீதி வாழ்க்கையை வாழ்நாளை கழிக்கவும் செய்தார். யார் அவர்? அவர்தான் ஆல்ஃப்ரட் நோபல். ஆல்ஃப்ரட் நோபல்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா? ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி, நோபல் பரிசு அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்குறாங்கள் அல்லவா, அதனுடைய கமிட்டியை நியமித்தவர், அவர் பேரில் தான் இன்றைக்கி நோபல் பரிசுன்னு சொல்கிறோம். ஆல்ஃப்ரட் நோபல், அவருடைய பேரில் ஒரு நபர் இறந்துடுறாரு, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தித்தாள் செய்தியை போட்டு விடுகிறது. கூடவே நிறைய நபர்கள்ட்ட பேட்டி வாங்குறது, அந்த பேட்டியில் அவரை வந்து வர்ணிக்கிறவங்க அவருடைய மரண வியாபாரி அப்படிங்கிறதும் வெடிகுண்டு ராஜா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது தவறாக வந்த செய்தியாக இருந்தாலும் உலகம் தனக்கு பிறகு அது நம்மளை எப்படி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொண்டு அதோடு அவர் தன்னுடைய முடிவை மாற்றுகிறார். அவர் பேரில்தான் இன்று உலகின் தலைசிறந்த புகழின் உச்சிக்கு ஒருவரை அழைத்து செல்லும் பரிசான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இலக்கியம், விஞ்ஞானம், அமைதி என்று பல துறைகளுக்கு முதலில் டைனமைட் எனப்படும் வெடிமருந்தை விற்று கொண்டிருந்தவருக்கு தவறாக வந்த ஒரு இரங்கல் செய்தி ஒரு ஞானோதயத்தை கொடுத்தது. எவ்வளவு வசதியாக, எவ்வளவு வெற்றியோடு, எவ்வளவு செல்வத்தோடு வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த செல்வம் எந்த வழியில் வந்தது, எதற்காக அது செலவிடப்படுகிறது போன்ற விஷயங்களே வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நோபலுடைய வாழ்க்கை உணர்த்துகிறது. நோபலுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசிரியர் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கடற்கரையில் அலைகளில் அடித்து கொண்டு பல நூற்றுக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரையில் ஒதுங்கின. தண்ணீரில் இருந்தால்தான் அவைகளால் வாழ முடியும். கரைக்கு வந்தவுடன் வெயில் பட்டு அவை வாடின. அதை பார்த்த ஒரு இளைஞன் அவற்றில் சிலவற்றை கையில் எடுத்து ஒவ்வொன்றாக தூக்கி மீண்டும் கடலில் போட்டான். அதை பார்த்த அவனது நண்பன், என்ன முட்டாள்தனமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாய், நூற்றுக்கணக்கான மீன்கள் உள்ளன, எல்லாவற்றையும் உன்னால் மீண்டும் கடலில் எரிய முடியாது, நீ இப்படி செய்வதால் என்ன வித்தியாசம் ஏற்பட போகிறது என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், எல்லா நட்சத்திர மீன்களையும் என்னால் காப்பாற்ற முடியாது, எனக்கு தெரியும், ஆனால் இதோ இப்போது தூக்கி எறிகிறேனே இந்த மீனை என்னால் காப்பாற்ற முடியும் அல்லவா, இந்த வித்தியாசத்தை என்னால் ஏற்படுத்த முடியும், இந்த ஒரு மீனுக்கு இது வாழ்வாகும், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறார். 100 மதிப்பெண்களுக்கு முயற்சி செய்து 100 பெற்றாலும் வெற்றிதான், 50 பெற்றாலும் வெற்றிதான். வெற்றி என்பது எண்ணிக்கையில் இல்லை, செயலில் இருக்கிறது. உண்மையில் தோல்வி என்ற எதுவுமே கிடையாது. ஒன்று வெற்றி கிடைக்கும், அல்லது ஏன் அது கிடைக்கவில்லை என்ற பாடம் கிடைக்கும், அதுவே ஒரு வெற்றி தான். தொடர்ந்து ஆசிரியர் இன்னொரு கதையை கூறுகிறார். இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் அவன் ஒரு குறிப்பிட்ட உணவைத்தான் சாப்பிடுவான், மற்ற உணவு எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்படியானால் அந்த உணவு எப்போதும் கிடைக்கும் உணவாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த உணவு என்ன என்று யோசிக்கிறீர்களா? அசுரர்கள் மனிதர்களை உண்ணுவார்கள் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த அசுரன் ரொம்ப வித்தியாசமானவன். அவனுடைய உணவு என்ன தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆமாம், அவனுடைய உணவு கோபம். புரியல? கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை அவன் உணவாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் கோபத்தை உண்டு அவன் நாளொரு மேனியும் பொழுதொரு தொந்தியுமாக பெருத்து கொண்டிருந்தான். ஏனெனில் கோபம் அவனுக்கு மிக மிக அதிகமான அளவில் கிடைத்து கொண்டே இருந்தது. அவனுக்கு பசி எடுத்தால் அவன் ஒரு காரியம் செய்வான், குடும்பத்துக்குள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான். குடும்பத்தினர் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டு கத்துவார்கள், சண்டை போடுவார்கள், அடித்து கொள்வார்கள், பழிக்கு பழி என்ற வன்மம் வளர்த்து கொள்வார்கள். அதுபோதும் அவனுக்கு அவர்கள் கோபம் அதிகமாக அதிகமாக இவனுடைய வயிறு பெருத்து கொண்டே போகும், பலமும் அதிகமாகிக் கொண்டே போகும்.
குடும்ப சண்டை போதவில்லை என்றால் ஊருக்குள் சண்டையை ஏற்படுத்துவான். அதுவும் போதவில்லை என்றால் நாட்டுக்கு நாடு போரை உண்டாக்குவான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் வெறுப்பை வளர்ப்பது அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லை. அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போலத்தான் நாடுகளும் செயல்பட்டன. கோபப்படவும் வன்முறையை துவக்கவும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு துரும்பு காரணம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. கோபத்துக்கு அடிமையாகும் இந்த மானிட குணங்கள் யாவும் அந்த அசுரனுக்கு ரொம்ப வசதியாக போயின. எந்த அளவுக்கு என்றால், கோப உணவை உண்டு உண்டு அவனுக்கு போர் அடித்து விடும் அளவுக்கு. சரி, கதை மேற்கொண்டு என்ன என்று கேட்கிறீர்களா? சொல்லத்தானே போகிறேன். அசுரனுக்கு ஒரு வினோதமான ஆசை வந்தது. மனிதர்களின் கோபத்தை உண்டு உண்டு அவனுக்கு சலித்து விட்டது. இனி தேவர்களுக்கும் கடவுளர்களுக்கும் மத்தியில் கோபத்தை உண்டு பண்ணி அந்த தேவ கோபத்தை உண்ண வேண்டுமென்று விரும்பினான். அதற்காக சக்கா என்ற கடவுள் இருந்த உலகத்துக்கு அவன் போனான். அங்கே பல தேவர்களும் குட்டி குட்டி கடவுளர்களும் இருந்தனர். அவன் போன நேரம் அவனுக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. தலைமை கடவுளும் ராஜாவுமான சக்கா அங்கு இல்லை. அவர் எங்கோ சென்றிருந்தார். அவரது இருக்கை காலியாக இருந்தது. இதுதான் சரியான தருணம் என்ற எண்ணிய அசுரன் சட்டென்று அந்த ராஜா கடவுளின் சிம்மாசனத்தில் போய் அமர்ந்து கொண்டான். அங்கு வந்த தேவர்களும் கடவுளர்களும் அதை கண்டு கடுமையான கோபம் கொண்டனர். ஏ அசுரனே, என்ன திமிர் உனக்கு? எங்கள் கடவுள் சக்காவின் இருக்கையில் நீ அமரலாமா என்று கொதித்தனர். அவர்கள் கோபத்தில் கொதித்து எழ எழ அசுரனுடைய உடல் பருத்து கொண்டே போனது. அவனுடைய பலமும் கூடிக்கொண்டே போனது. தேவர்களுடைய சக்தியெல்லாம் குறைந்து கொண்டே சென்றது. அசுரன் சிரித்தான். அவர்களது கோபம்தான் அவனது உணவு என்று பாவம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கோபம் அதிகரித்து கொண்டே போனது. அவனது சக்தியும் தான். கோப உணவின் நல்ல விளைவு அதிகமாகி சிவப்பு நிறத்தில் ஒரு புகை போல ஒன்று அசுரனின் உடம்பிலிருந்து வெளிவர ஆரம்பித்தது. எப்படி அப்படின்னு அசுரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் திடீரென்று அங்கே ஒரு ஒளி தோன்றியது. அது சக்காவின் ஒளி. அவர் வந்துவிட்டார். அவர் அருகே வந்தவுடன் அசுரன் சிரித்தான். உன் இருக்கையில் நான் அமர்ந்திருக்கிறேன், பார்த்தாயா என்று கொக்கரித்தான். ஆனால் சக்கா கோபமடையவில்லை. அமைதியாக, வாருங்கள் நண்பரே, உங்கள் வரவு நல்வரவாகுக. நீங்கள் என் இருக்கையில் அமர்ந்தது என் பாக்கியம். எங்கள் விருந்தினராகிய உங்களுக்கு ஏற்ற கௌரவம் அதுதான். இதோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த சாதாரண இருக்கையில் நான் அமர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு என்ன வேண்டும் கேளுங்கள் நண்பரே. தர காத்திருக்கிறேன் அப்படின்னு புன்முறுவலோடு சொல்றார். அவ்வளவுதான். அசுரனின் உடலில் காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷென்று மெலிந்து கொண்டே போனது. கோபத்துக்கு பதில் அன்பும் அமைதியும் சக்காவிடமிருந்து வரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சக்தியெல்லாம் வடிந்து போயிற்று. இறுதியில் அவன் சக்தியின்றி உணவின்றி செத்தே போனான். இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்த கதை. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது. அன்பும் மன்னிப்பும் தான் கோபத்துக்கு மாற்று. நெருப்பை நீர் ஊற்றித்தானே அணைக்க முடியும்? அதைத்தான் புத்தரும் செய்தார். அவரிடம் ஒருவன் வந்து அவரை கண்ணா பின்னாவென திட்ட ஆரம்பித்தான். ஏன்? அவனுடைய குலத்தில் இருந்த ஒருவர் ராஜ்யத்தை துறந்து புத்தரின் சொல் கேட்டு மனம் மாறி துறவியாகிவிட்டார். அந்த கோபம் அவனுக்கு. அவன் திட்டுவதையெல்லாம் புத்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் திட்டி முடித்ததும், நண்பரே, உங்களுக்கு ஒரு சில பரிசுப் பொருள்களை நான் கொடுக்கிறேன். அவை உங்களுக்கு வேண்டாம் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். என்னடா இது, நாம் திட்டுகிறோம், இவர் கோபமடையாமல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்ட அவன், வேண்டாம் என்றால் கொடுத்த உங்களிடமே பொருள்களை திருப்பி கொடுத்து விடுவேன் என்றான். புத்தர் சொன்னார், ரொம்ப சரி. இவ்வளவு நேரமாக ஏதேதோ சொற்களை என்னை நோக்கி வீசிக்கொண்டிருந்தீர்கள். அவைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவைகளை நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். இனி அவை உங்களுடையது. உங்களை மனிதர்கள் வெறுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கு சிறந்த வழி கோபப்படுவதுதான். உங்களை மனிதர்கள் வெறுக்க வேண்டுமென்றால் நீங்கள் கோபப்படுங்கள்.
கோபப்படும் மனிதர்களை யாராவது விரும்புவார்களா? எனக்கு ஒரு மாமா இருந்தார். நான் கோலி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தால் அவ்வளவுதான், என் கன்னத்தில் அறை விழும், கன்னம் பழுத்துவிடும். நான் அப்போது சின்ன பையன், எனக்கு அந்த விளையாட்டு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவர் என்னை அதற்காக ஏன் அடித்தார் என்று இப்போதும் நினைத்து பார்க்கிறேன். காரணம் தெரியவில்லை. ஒருவேளை அவர் கோலி குண்டு விளையாடி கொண்டிருக்கும் போது அவர் மாமா அவரை அடித்திருக்கலாம். அல்லது குழந்தைகளை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவர்களை அச்சத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற தவறான கொள்கையை அவர் பின்பற்றியிருக்கலாம். எது எப்படி இருப்பினும் விரும்பப்படாத ஒரு மாமாவாகவே அவர் ஆகிப்போனார். அதற்கு காரணம் அவரது கோபம். ஒரு மனிதனின் கோபம் இன்னொரு மனிதனை காயப்படுத்துகிறது. ஆனால் கோபப்படும் மனிதருக்கு இது ஒரு வகையில் வெற்றி தானே? அப்படியானால் கோபமானது கோபப்படுபவரையும் பாதிக்கிறது என்று மார்க் ட்வைன் சொன்னதன் அர்த்தம் என்ன என்று யோசித்தேன். இன்றைய விஞ்ஞானம் அதற்கான பதில்களை கொட்டி கொட்டி கொடுக்கிறது. கோபம் வந்தால் உங்கள் இதய துடிப்பின் அளவு அதிகமாகிறது, இரத்த அழுத்தம் கூடுகிறது அல்லது குறைகிறது, அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் தேவையற்ற வகையில் மிக அதிகமாக சுரக்கின்றன, இரத்த ஓட்டம் கண்களுக்கு அதிகமாக பாய்ந்து விழிகள் சிவக்கும், கோபப்பார்வை, உள்ளங்கைகளுக்கு இரத்தம் பாயும், அடுத்தவனை அடிக்க வசதியாக முகத்தசைகள் பாதிக்கப்படும், வியர்க்க ஆரம்பிக்கும், இப்படி இத்தியாதி இத்தியாதி. இதனால் என்ன என்கிறீர்களா? ஒன்றுமில்லை. உங்களுக்கு அவர் எழுதியிருக்க வார்த்தையை வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை பாதிக்கப்படும், மூளை இருந்தால் கோபப்பட்டிருக்கவே மாட்டான் என்று நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது அப்படின்ட்டு அவர் அதையும் காமெடியாக நகைச்சுவையாகவே முடிக்கிறார். ஐயா, இந்த புத்தகத்தில் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி வெற்றி கண்டார்கள், அதற்கு காரணம் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி, இந்த மனதை எப்படி செம்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு, மனம் வந்து கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நிறைய உதாரணங்களோடு நிறைய கதைகளோடு கூறிக்கொண்டே போகிறார். ஆனால் நமக்கு நேரம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. கடைசி ஒரு நிமிடத்தில் நிற்கிறோம். ஆகையால் புத்தகத்தை மீண்டும் அடுத்த வாரம் தொடரலாம் அப்படிங்கிறத தெரிவித்து, தொடர்ந்து நம்மளுடைய குற்றால நிகழ்வுக்கான இறுதி பெயர் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கு வாய்ப்பு இருப்பவர்களுக்கு, நேரம் இருப்பவர்களுக்கு குற்றால நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு, இன்னும் இப்போ எப்படி மனதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் புத்தியை பற்றின பல பல விஷயங்களை பெற்று நாம் வெற்றி அடைவதற்கான ஒரு யுத்தியை நம்ம கோடையில் குற்றாலத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரோடு, உங்களுடைய ஆசிரியர்களோடு, உங்களுடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு, குழந்தைகளோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் வாருங்கள். நாம் அனைவரும் குடும்பத்தோடு குற்றாலத்தில் குதூகலமாக கோடையை கொண்டாடி மகிழலாம் என்று அழைக்கிறோம். ஏப்ரல் 28, 29, 30 தேதிகளில் குற்றாலத்தில் நடைபெறும் அந்த கேம்ப், அந்த கேம்ப்புக்கான கட்டணம் நம்மளுடைய உணவுக்கும் தங்குவதற்குமான கட்டணம் மட்டும் 4000 ரூபாய், பயிற்சி இலவசம் அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும். வாய்ப்புகள் காத்திருக்கும். ஒரு சில நேரங்களில் வாய்ப்புகள் கதவுகள் மூடப்பட்ட பிறகு நாம் முயற்சிப்பது தவறு. ஆகையால் வாய்ப்பு உங்களுக்கு இருப்பினும் இன்றே நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான இடம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய எட்டு நடையின் இரண்டாம் பகுதியின் நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணத்தை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.